பாருங்க, இப்ப நான் சொன்ன நெத்திக்கண்ணுன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லைதான். புருவ மத்தியில நம்ம உடம்புல உயிர் இருக்கு. உயிர் ஒரு இடத்துல அதுக்கு ஒரு ஒர்க்கிங் சென்டர் இருக்குதுங்க. உதாரணமா ரத்தம் உடல் முழுதும் ஓடுது, இருதயத்தில் ஒர்க் பண்ணுது பம்பிங், காற்று உடல் முழுதும் ஓடுது, சுவாச பையில பம்ப் பண்ணுது. அதே போல முடிய உயிர் பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி, லைஃப் எனர்ஜி ஒரு இடத்துல இருந்து ஒர்க் பண்ணுதுங்க, ஒர்க்கிங் சென்டர். அதான் மூலாதாரம், நம்முடைய ஸ்பைனல் கார்டுடைய எண்டு. கோயிலில், இந்து கோயிலில் மூலஸ்தானம்னு சொல்லுவோம் கருவறை. கோயில் முழுதும் ஒரு டிவைன் எனர்ஜி இருக்கு, ஆனால் அது எங்கே மையம் கொண்டிருக்குது? கருவறையில். அதே போல நம்ம உடம்புல கருவறை இருக்கு, கரு மையம். ஆண் பெண் இருவருக்குமே கரு அமையக்கூடிய இடம் ஸ்பைனல் கார்டுடைய எண்டு. அங்கே இருக்கிற உயிர் சக்தியை நாம் உணர வேண்டும். அதை எங்கே அது உணரணும், அதை இங்கே புருவ மத்தியை கொண்டு வரணும். இங்கே கொண்டு வந்துட்டால் உணர்ந்துடலாம். அதை உணர்ந்தாதான் அதை கடந்து உள்ளே போக வேண்டும், கடவுள். அப்போ தான் கடவுளை காண முடியும், ஆன்மாவை அறிய முடியும். அப்போ உயிரை அறியாமல் உயிருக்கு உள்ளே இருக்கிற மெய்ப்பொருளை அறிய முடியாது. அசோசியேஷன் நம்ம எல்லாம் படித்தவங்க, அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் மாஸ், எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் மீன்ஸ் எலக்ட்ரான், அதான் விண். இந்த விண்ணுக்கு உள்ளே என்ன இருக்குது? அதான் தெய்வம், அதான் உயிர். அப்போது இந்த உயிரை உணராமல், ஜீவாத்மாவை உணராமல், அறியாமல் பரமாத்மாவை என்னை நீ உணர முடியாது சொல்லுது பகவத்கீதையில். அப்போ நீ உயிரை உணர்ந்து அதை கடந்து உள்ளே வர வேண்டும். அப்போ உயிரை உணர்வதற்கான மையம்தான் இது. இதுதான் பகவத்கீதையில் இப்போ நெற்றிக்கண் ஞானக்கண் புரியுதா? இப்போ இந்த ஞானக்கண்ணை திறப்பதற்கு குரு வேண்டும். குரு யார்? அவர் கடவுளை அறிந்தவர், அவரிடம் பயிற்சி பெற்ற நாங்கள். அவர் எப்படி குருவை? நாங்களும் அந்த இறை உணர்வு பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் தான் இப்போ எங்களுடைய ஆசிரியர்கள், பெண்களுக்கு பெண் ஆசிரியர்கள், ஆண்களுக்கு ஆண ஆசிரியர்கள், அந்த உயிர் சக்தியை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி உங்களை உணர செய்ய போகிறோம். அப்போ எங்கிருந்து கொண்டு வரணும்? முற்காலத்தில் இருந்த முறை, உருவ தியானம், மந்திர தியானம், சுவாச தியானம், பிராணாயாமம், இது போன்ற பல சக்கர தியானம்லாம் இருந்தது. ஆனால் அதில் நிறைய கண்டிஷன்ஸ், நிறைய நியம நியமங்கள், குறிப்பாக பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும். பெண்கள் வந்து அவங்க மாதவிலக்கு நிற்கிற வரையில், 50 வயசு வரையில் தியானம் பண்ணவே முடியாது என்ற நிலை முற்காலத்தில் இருந்தது. ஆண்களும் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும், அப்போ தான் தியானம் பண்ண முடியும். ஆத்ம தியானம், உருவ தியானம், மந்திர தியானம், சுவாச தியானம்லாம் செய்யலாம். இதுக்கு பேர் ஆத்ம தியானம், ஆலயம். ஆலயம் சொல்வது சாலமும் நன்று, எல்லாராலும் முடியாது. அதனால தான் உருவ வணக்கத்துக்கு போயிட்டாங்க, உருவத்தை வணங்குவது. புரியுதுங்களா? அல்லாவனா அல்லாஹ்னு ஒருத்தர் வணங்குறாங்க, அவங்களுக்கும் புரியல, அவங்களும் உருவத்தை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க தர்காவில். கிறிஸ்தவர்கள் பிதாவுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனால் இயேசுவையும் அன்னை மேரியையும் வணங்கிட்டு இருக்காங்க, உருவத்தை வணங்குறாங்க. இந்துக்கள் பாருங்க, அருவாய் உருவாய் வருவாய்னு சொல்லுவாங்க, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் உருவத்தை வணங்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? அவங்களால முடியாது, தியானம் கத்தவங்களால தான் அருவமாக வணங்க முடியும். புரியுதுங்களா? அந்த தியானம் தான் இங்கே கொடுக்க போகிறோம். இப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ சொன்ன இல்லையா, தியானம்ங்கிறது இந்த உயிரை உணரும் போது நம்முடைய மன அலை, இது எனக்கு எலக்ட்ரோ எலக்ட்ரோஃபிலோகிராம் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பீட்டாவே 14-40 cycles per second. அதாவது ஒரு நம்முடைய உயிர் சுழல் ஒரு நொடியில் 14 சுழல்லேருந்து 40 சுழல் வரையில் போகும். மென்டல் ஃப்ரீக்வன்சி, இது சாதாரண நிலை. இப்போ நான் உணர்வு நிலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணரும் போது உணர்வு நிலை. தியானம் தொடங்கிட்டா ஆல்பா ஸ்டேட், அடக்க நிலை, 13-40. இது உணர்வு நிலை, இது ஆல்பா, இது ஆதினை தியானம். அடுத்தது துரிய தியானம், பீட்டா, ஒடுக்க நிலை, உச்சந்தலையில் பிரம்மரந்தரம் சொல்லுவோம். இது வந்த உடனே மன அலை என்ன ஆகுங்க? ஒடுக்க நிலைக்கு வந்துடும், பீட்டாவுக்கு. அதுக்கப்புறம் துரியாதீத தவம் கொடுப்போம் பின்னாடி உங்களுக்கு, இந்த பயிற்சி நீங்கள் தொடரும் போது. அப்போது சமாதி நிலை வந்துவிடும், இதுதான் டெல்டா வேவ். அப்போ தான் இறை உணர்வு இப்படி செல்ல மாதிரி அப்படியே உட்காந்துருப்பீங்க 20 நிமிட நேரம், அசையாமல் உட்காந்து, உடலும் அசையாது மனமும் அசையாது. அதுதான் அந்த நிலையில் வரும்போது நமக்கு இந்த உண்மைகள் எல்லாம் புரிந்துவிடும். இறைவன் நமக்குள்ளே இருந்து பேசுவான், அதான் இன்ட்யூஷன், அதான் பகவத்கீதையில் இருக்கு. நான் சொல்வேன், நீ மகான்களுடைய நூல்களை படித்தும் உரைகளை கேட்டும் நீ வாழ்வியல் உண்மைகளை, துன்பமில்லாமல் வாழும் வாழ்க்கை முறையை, அறநெறிகளை, தர்ம நெறிகளை,
நீ முழுமையாக அறிய முடியாது, நான் உனக்கு உணர்த்துவேன்னு சொல்லுவார். அப்போ அந்த தவத்து நிலைக்கு நீங்கள் போகணும் இல்லவா, அதுக்கு இன்னைக்கு தொடக்கம். சரிங்களா, அடுத்தது பாருங்க, இந்த பயிற்சி செய்யும் போதே பாருங்க உடலில் ரசாயன குழப்பம் சீரடையும். அதான் தியானம் பண்ணுறவங்களுக்கு ரத்தமும் சுத்தமாக இருக்கும், எல்லா சத்துக்களும் இருக்கும். அதான் நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ கூட சொல்கிறோம் இல்லவா, கொரோனா வருது, நல்ல ஒழுங்காக நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்களுக்கு ரத்தம் சுத்தமாக இருக்கும், எல்லா சத்துக்களும் இருக்கும், கழிவுகள் இருக்காது. பாருங்கள் சீவகாந்த உற்பத்தி மேம்படும், எனர்ஜி பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி கூடிடும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், நோய்கள் எளிதாக குணமாகும் தியானம் பண்ணுறவங்களுக்கு. ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குதா இல்லையா? அதே போல் பாருங்கள் மன ரீதியாக என்னென்னு பாருங்களேன். பாருங்கள் மன ரீதியாக மனதை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஓங்கும். சொன்னனா மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், கெட்ட பழக்கத்தெல்லாம் விடலாம். கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கோவப்படாமல் இருக்கலாம். ஆசைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆசைப்படாமல் இருக்க முடியும். பழக்கத்துக்கு விளக்கத்துக்கும் இடையில் போராடும் மனம் விளக்க வழியில் செயல்படும், உறுதி நுட்பம் சக்தி அதிக இருக்கும். மகரிஷி ஒரு கவி சொல்லுவாங்க, ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகரிக்கும். அன்றென்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நட்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தை மன அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க புத்தகத்தில் இருக்குது, நீங்கள் ஓய்வு நேரத்தில் படித்து பார்க்கலாம். பாருங்கள் அதைத்தான் சிந்தனை திறன் ஓங்கும், பிரெயின் பவர். அதனால் மாணவர்களுக்கு கொடுங்க, இளைஞர்களுக்கு கொடுங்க, டியூஷனே வேண்டியதில்லை, நல்ல சிந்தனை திறன் ஓங்கும். பாடங்களை புரிந்து படிப்பார்கள், எல்லாம் 90 சென்டம் கூட வாங்குவாங்க. அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய அறிவு, சுய சிந்தனைக்கு எல்லாம் புரிந்து விடும். சிந்தனை திறன் ஓங்கும், அறிவு முழுமை பெறும், அறியாமை அகலும். இனியும் அறிய வேண்டியது ஒன்றுமே இல்லை, ஞானியாகி விடலாம். புரியுதுங்களா? இது இந்த பயிற்சியை வந்து இதில் பிட்யூட்டரி பீனியல் கிளாண்டுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் பிட்யூட்டரி கிளாண்டு, இது பீனியல் இது பிட்யூட்டரி கிளாண்டு இப்படி போட்டு காமிச்சிருக்கிறோம் நாங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கா வேண்டி. இந்த பயிற்சி செய்யும்போது ரெண்டு பக்கத்து மூளையும் முழு திறனோடு வேலை செய்யும், ரைட் லெஃப்ட். இப்போ நோ டார்மன் செல்ஸ், ஆல் தி ஒரு டார்மன் செல்ஸ் வில் பிகின் டு ஒர்க். அப்போ ஒர்க்கிங் செல்ஸுடைய எண்ணிக்கை கூடும். இதுதான் நியூரோ சயின்ஸ் சொல்லுதுங்க. ஒரு தடவை நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா, காலையில் 20 நிமிட நேரம் தியானம் பண்ணிங்கன்னா, அதனுடைய மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் சேஞ்சஸ் 12 மணி நேரத்துக்கு தொடரும். அதனால தான் காலையில் ஒரு தரம் தியானம் பண்ணி மாலையில் ஒரு தரம் தியானம் பண்ணிட்டீங்கன்னா 24 மணி நேரமும் நம்முடைய மூளை செல்களுடைய தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் ரெண்டு வேளை தியானம் பண்ணணும்னு சொல்கிறோம். நியூரோ சயின்ஸ் ஒப்புக்கொள்ளுது. பாருங்கள் இதைத்தான் முற்காலத்தில் இந்த உயிர் சக்தியை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசக்தி, ஆகினை, துரியம் என்று இந்த 7 மையத்துக்கும் படிப்படியாக கொண்டு வந்தாங்க. அதுதான் உருவ தியானம், மந்திர தியானம், சுவாச தியானம் பண்ண ரொம்ப கஷ்டம். இது கொண்டு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் பிடித்தது. அதைத்தான் மகரிஷி எளிமைப்படுத்தி ஒரு ஆசிரியர் இன்னொருடைய உயிர் மையத்தை தொட்டு ஆடைக்கு பின்னாடி இங்கேயே கட்டி கொடுத்து தடவி கொடுத்து உயிராற்றலை பாய்ச்சி சில நிமிடம் சில நொடிகளுக்குள் முதுகந்தண்டு வழியாக பிடரிக்கு கொண்டு வந்து பிடரியிலிருந்து புருவ மத்தியில் கொண்டு வந்து நிறுத்திவிட முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த முறையில் தான் இப்போ உங்களுக்கு நாங்கள் ஏற்ற போகிறோம். உங்களுக்கு அதான் நான் ஸ்டாப், இங்கே பாருங்கள் சக்தி நேராக வந்துடும். சில நொடிகளுக்குள் கொண்டு வந்து நிறுத்திடுவோம், நீங்கள் எங்களோட ஒத்துழைக்கணும். அப்போ சொல்லுவேன் நான், எப்படி உட்காந்துருக்கணும், கண்ணை எப்படி மூடணும், கையை எப்படி இருக்கணும், முதுகு எப்படி இருக்கணும், இங்கே என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லிக்கிட்டே வருவேன். உங்கள் கவனமெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்றதை கவனிக்கணும். அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து இங்கே வந்து தொடுவாங்க, தொட்டு தட்டி கொடுப்பாங்க. அப்போ அவங்க கையை கவனிக்கணும், கை முதுகுக்கு வரும், இங்கே வரும், இங்கே தொட்டு சொல்லட்டுவாங்க, தொடாமல் சொல்லட்டுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நான் ஒரு தாள ஓசை கொடுப்பேன், அந்த ஓசையை இங்கே கவனிக்கணும். அப்புறம் கண்களை திறக்க சொல்லி கீழ் நோக்கிய பார்வையில் இருங்க, இப்படி கையை முன்னும் பின்னும் அசைப்பாங்க. அப்போ நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும். அப்புறம் கல்கண்டு கொடுப்போம், கல்கண்டை சுவைத்து கொண்டே தியானம் பண்ணணும். அவ்வளோதான். ஒரு 10-12 நிமிடத்திற்குள் நெற்றிக்கண் திறக்கப்பட்டு விடும். ஒருவேளை ஒரு சிலருக்கு இன்றைக்கி சரியாக உணர்வு வரலவில்லை என்றால்
இந்த ஐந்து நாட்களுக்குள்ளால் எங்கள் ஆசிரியர்கள் ஒவ்வொரு முறை இங்கே தியானம் பண்ணும்போதும் மீண்டும் 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 உங்களுக்கு தொட்டு 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 ஆற்றலை கூட்டி கொடுப்பார்கள். நிச்சயமாக அத்தனை பேருடைய ஞானக்கண்ணும் திறக்கப்பட்டு விடும் என்று சொல்லி உங்களை வாழ்க்கை நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வாழ்த்தப்படும்.